Praise the Lord. நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதன்கிழமை மாலை வழிக்காக நன்றி செலுத்துகிறோம். முதலாவது எங்களுடைய குற்றங்களையும் தவறுகளையும் பாவங்களையும் உறுதி செய்யும் மன்னியம் ஆண்டவரே. இந்த மாலை ஆராதனைக்குரிய ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே ஜீவனுள்ளவர்களாக ஒன்று கூடி உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படி நீ செய்த இந்த கிருபை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதத்தை கர்த்தாவே நீர் சுகபத்திரமாக எங்களை காத்து எங்களை கர்த்தாவே எல்லா விதமான பலவீனங்களிலிருந்தும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே கர்த்தாவே, ஆறு மாதங்களை கடந்து ஏழாவது மாதத்திலே பிரவேசிக்கும்படியாக நீர் கிருபை செய்திருக்கிறீர். இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கென்று சாட்சிகளாக இருக்கும்படிக்கு எங்களை நீர் தெரிந்து கொண்டே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆராதனையில் கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்பித்து ஜெபிக்கிறோம். இதை ஆசீர்வதித்து தாரும். ஆமாண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையிலே கர்த்தாவே கூடியிருக்கிற உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். உலகெங்கும் கர்த்தாவே உம்முடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கிருபை இப்பொழுதும் கர்த்தாவே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வாதையின் நாட்களில் கூட ஆண்டவரே நீர் தாமே கிருபையாக எங்களை காத்துக் கொண்டு வந்திருக்கிறீர். உம்முடைய ரத்தம் எங்களுக்காக கர்த்தாவே எங்களுடைய இருதயத்திலே பூசப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை தரித்துக் கொண்டு ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நீர் சொன்னீர். இதோ அதை எங்களை காண நீர் கிருபை செய்தீர். உம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இந்த கடைசி நாட்களிலே நிறைவேறுவதை பார்க்கும் பொழுது ஆண்டவரே நீர் ஒருவரே தேவன் என்றும் உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை என்பதையும் கர்த்தாவே நீர் நிரூபித்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை துவக்கும் முதல் முடிவு மட்டுமாக உம்முடைய ஆவின் அசைவு காணப்பட கிருபை செய்யும். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மில் கழி கூர்ந்து எங்களுக்காக நீர் செய்த நன்மலைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். தேவையுள்ளவர்களை கர்த்தாவே அவர்கள் இருதயத்தின் விண்ணப்பங்கள் எல்லாம் நீர் கேட்டு பதில் கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். உமக்கு சித்தமானபடியே நீர் நடத்தும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கொள்கிறோம். ஆமே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். இந்த பாடலாம் பாடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் பொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம்.
மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோ. ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம், பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே, கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே, நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே, நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவானாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம், பரிசுத்த தேவானாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. அடுத்ததாக அற்புதர் அற்புதர் என்ற பாடல பாடுவோம். அற்புதர் 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 இயேசு அற்புதர்.
அற்புதர் 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 இயேசு அற்புதர் 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 இயேசு அற்புதர் அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் அற்புதர் 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 இயேசு அற்புதர் எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர் என்னென்ன தொல்லைகள் நன்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர் எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புத என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புத உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புத உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புத எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் அற்புதர் 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 இயேசு அற்புத அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத ஆலை கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புத அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புத அலை கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புத அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புத அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புத ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புத எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் அற்புதர் 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 இயேசு அற்புத அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் புதிய ஏற்பாட்டில 216வது பக்கம்
முப்பதாவது வசனம், ரோமர் 8:30, புதிய ஏற்பாட்டில் 216 பக்கம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமன்றங்களும் ஆக்கியுமா இருக்கிறார், எவர்களை நீதிமன்றங்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியுமா இருக்கிறார், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமன்றங்களும் ஆக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமன்றங்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியுமா இருக்கிறார். நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இது வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை நீ ஆசீர்வதித்து தாரும். இது ஆண்டவரே, காலத்தின் அடையாளத்தை நாங்கள் கண்டு இந்த நாட்களிலே கர்த்தாவே நாங்கள் எங்களை நடத்தி கொள்ளாதபடிக்கு உம்முடைய பரிசுத்தாவி தாமே எங்களை நடத்தும்படிக்கு உங்களுடைய கரத்தில் உற்பத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தாமே கிருபியாக இருந்து எங்களுடைய ஜீவ நாட்கள் எவ்வளவு நாட்கள் என்பதை நாங்கள் அறியோம். ஆனாலும் அவைகள் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. இதோ ஆண்டவர், நாங்கள் ஜீவிக்க மட்டும் உம்முடைய ஆவியை கொண்டு எங்களுடைய நல்ல மேய்ப்பனை நீரை எங்களை நடத்தி இந்த பூமியிலே நாங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவரே அந்த ஜீவியத்திலே உம்மை மாறாதவராய் இருக்கிறார் என்ற தன்மையை நாங்கள் வெளிக்கொண்டு வர கர்த்தாவே கிருபை செய்யும். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை சந்திக்கும் போது நாங்கள் கரைதிரையற்றவர்களாக, உம்மாலே பரிசுத்தம் பண்ணப்பட்டவர்களாக, நீர் உண்டாக்கின அந்த சாயலிலே கர்த்தாவே உம்மை சந்திக்க கிருபை செய்யும். உம்முடைய நாம் மட்டும் மகிமைப்படட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எவர்களை அவர் அழைத்தாரோ அவர்களை நீதிமன்றங்கள் ஆக்கியிருக்கிறார். அல்லேலூயா. எவர்களை அழைத்தாரோ, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். யார் அழைக்கிறார், யாரை முன்குறித்திருந்தாரோ அவர்களைத்தான் அவர் அழைக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமன்றங்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமன்றங்கள் ஆக்கினாரோ அவர்களை தான் மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. நாம் தேவனை தேடி போகவில்லை, அவர் நம்மை தேடி வந்தார். தேவனை தேடி, இயேசு கிறிஸ்துவை தேடி போகிறவர்களுக்கு அவர் தேவனாக இல்லை. அவர் யாரை தேடி வந்திருக்கிறாரோ அவர்களுக்குத்தான் அவர் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையானது நம்மை தேட வேண்டும். ஏனென்று சொன்னால், அவர் அன்றைக்கு இயேசுவானவர் மனித சரீரத்தில் வரும்போது சொன்னார், நான் எவைகளை இழந்தேனோ அவைகளை தேடவே வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அவர் யாரை இழந்தார் என்று பார்ப்பீர்கள் என்றால், அவர் யாரை முன்குறித்து வைத்திருந்தாரோ, யாரை தன்னுடைய சிந்தையிலே என்னுடைய மகன் மகள் என்று யாரையெல்லாம் தன்னுடைய சிந்தையிலே முன்குறித்து வைத்திருந்தாரோ அவர்களைத்தான் அவர் தேட வந்தார். அவர்களைத்தான் அவர் முன்குறித்து வைத்திருந்தார். அவருடைய பெயர் தான் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களைத்தான் அவர் தேடி வந்தார். நாம் தேவனை தேடவில்லை, தேவன் தான் நம்மை தேடி வந்தார். அல்லேலூயா. இவ்வளவு நாட்களாக நாம் தேடி இருந்த போது தேவன் நமக்கு ஜீவனை தரவில்லை, ஆனால் அவர் தேடி வந்துதான் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், இங்கே வார்த்தையானது சொல்கிறது, யாரை அழைத்தார், அவர் முன்குறிக்கப்பட்டவர்களை மாத்திரமே அவர் அழைத்தார். யாரை முன்குறித்திருக்கிறார், யாரெல்லாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்களைத்தான் அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். என் நாடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது, அவைகள் அந்நியன் பின் செல்வது இல்லை. அவர்களைத்தான் அவர் நீதிமன்றங்களும் ஆக்கியிருக்கிறார். நீதிமன்றங்கள் என்றால் பரிசுத்தாவியை பெற்றவன் என்ற அர்த்தம். நீதிமான் என்றால் நாம் சாதாரணமாக நீதிமான்கள் அல்ல, ஆனால் தேவனுடைய கிருபையோ நம்மளை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறது. தேவனுடைய கிருபை தான் நம்மளை நீதிமான்களாக ஆக்கிறது. நம்மிடத்தில் எந்த ஒரு நீதியும் இல்லை, ஆனால் நீதியுள்ள தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். அந்த நீதிமானவர்கள் என்றால் அது பரிசுத்தாவி பெற்றவன் என்ற அர்த்தம். ஏனென்று சொன்னால், ஆபிரகாம் இடத்திலே தேவன் அப்படியாக மாம்ச சரீரத்திலே ஏலோகமாகிய தேவன், தன்னில் தானே ஜீவிக்கக்கூடிய அந்த ஏலோகம் எனக்கூடிய தேவன் ஆபிரகாமை வந்து சந்தித்த போது
அவர் ஆபிரகாமை சந்தித்து விட்டு அப்படியாக கடந்து செல்லும் பொழுது ஆபிரகாம் அப்போது பேச துணிந்தான். அவன் அப்படியாக எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் அந்த ஏலோகியமிடத்திலிருந்து ஏலோகியமாகிய அந்த தேவனிடத்திலிருந்து அவன் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மட்டுமாக அவன் அவ்வளவாக தேவனுக்கு எதிர்த்து துணிந்து பேச துணியாமல் எதிர்த்து துணிந்து பேச அவன் அங்கே முயலாமல் அப்படியாக அமைந்து அமைதியாக இருந்தான். ஆனால் அவர் அப்படியாக புறப்பட்டு செல்லும் பொழுது அவன் தேவனுக்கு குறுக்காக போய் நின்று, ஆண்டவரே உம்மிடத்தில் நான் பேச துணிந்தேன், உம்மை போகும்போது நான் அப்படியாக பேச துணிந்தேன், என்ன வேணும் சொல்லு, என்ன வேணும் சொல்லு அப்படி என்று கேட்டபோது அவர் சொன்னார், ஆண்டவரே நீர் இப்பொழுது எங்கே போகிறீர் என்று எனக்கு நன்றாக தெரியும், நீர் எங்கே போகிறீர் என்று இப்பொழுது அதிர்த்தபடியாக நீர் என்ன செய்ய போகிறீர் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஏனென்று சொன்னால் என்னுடைய கூடாரத்திலே, ஆபிரகாமியாகிய என்னுடைய கூடாரத்திலே, என் மனைவியாகிய சாராளுடைய இருதயத்தில் இருந்த ரகசியங்களை நீர் வெளிப்படுத்தி காண்பித்தீர், எனக்கு பிள்ளைகள் இல்லாத போது எனக்கு பிள்ளைகள் அப்படியாக பிறக்கும்படிக்கு நீர் ஒரு கிருபியின் வரத்தை கொடுத்திருக்கிறீர், நீர் என்னுடைய மத்தியிலே நீர் மாம்சத்திலே வெளிப்பட்டிருக்கிறீர், நீர் என்னோடு கூட நீர் ஐக்கியம் வைத்திருக்கிறீர், என்னுடைய பெயரை நீர் மாற்றியிருக்கிறீர், எனக்கு சுவிகார புத்திரம் கிடைக்கும்படியா நீ கிருபை செய்திருக்கிறீர், எனக்கு இவையெல்லாம் தந்த பிறகு நீ அடுத்தபடியாக என்ன செய்ய போகிறீர் என்பது எனக்கு நன்றாக தெரியும், நீர் இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஜனங்களை, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஜனங்களை, உமக்கு விரோதமாக நடக்கக்கூடிய ஜனங்களை இப்போது அழிக்க நீர் புறப்பட்டு விட்டீர், ஆனால் ஆண்டவரே உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் உண்டு, 50 நீதிமான் நிமித்தம் அந்த சோதோம் குமராவை நீர் அழிப்பீரா என்று கேட்டபோது அவர் சொன்னார், இல்லை நான் அழிப்பது இல்லை அப்படி என்று சொன்னார். பின்னும் ஆபிரகாம் அவர் பின்னாலே சென்று கேட்டார், ஆண்டவரே 40 நீதிமான் நிமித்தம் அந்த சோதோம் குமராவை நீ அழிப்பீரா, அவர் அப்போதும் சொன்னார், இல்லை நான் அழிப்பது இல்லை என்று சொன்னார். 30, 20, 10 வரைக்கும் கேட்டார், 10 நீதிமான் நிமித்தம் கூட நான் அந்த இடத்தை அழிப்பதில்லை என்று தேவன் சொன்னார், 10 நீதிமான் நிமித்தம் கூட அங்கே நான் அழிப்பதில்லை என்று சொன்னார். அங்கே நீங்கள் கவனிக்க வேண்டும், நீதிமான் என்று சொல்லுகிறார், யார் நீதிமானாக இருக்க முடியும், எவர்களை முன்குறித்தாரோ, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைக்கிறார், அவர்களை தான் நீதிமான்கள் ஆக்குகிறார், அந்த நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களை தான் மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவர் அங்கே சொல்லுகிறார் தேவன், 10 நீதிமானுக்கு கூட அந்த சோதோம் குமாரா பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். ஏன் அவரை வேண்டிக் கொண்டான் என்று சொன்னால், ஆபிரகாமின் வித்து அந்த சோதோம் குமாரக்குள்ளாக இருந்தது. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வித்து, ஆபிரகாமுடைய வித்து அங்கே இருந்தது. ஆபிரகாமை சகோதரனாக கொண்ட ஒரு வித்து அங்கே இருக்கிறது. அந்த வித்து அழிந்து போகக்கூடாது என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் போய் முறையிடுகிறார், ஆண்டவரே ஒரு 10 நீதிமானம் அந்த பூமியை அழிக்காத இருப்பீர்கள், அது எவ்வளவு பெரிய ஒரு கிருபியாக இருக்கும். ஆபிரகாம் பாருங்க, தேவன்கிட்ட போய் முறையிடுகிறான், ஆண்டவரே என்னுடைய வித்து அங்கே இருக்கிறது, அந்த வித்துக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது என்று கேட்டபோது தேவன் சொன்னார், இல்லை நான் அழிப்பது இல்லை என்று சொன்னார். நீதிமான்களை அங்கே குறிப்பிட்டு பேசுகிறார். யார் அந்த நீதிமான் என்று சொன்னால், பரிசுத்தாவியை பெற்றவன் என்று சொல்கிறார்.
அந்த நீதிமானுடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லப்படும் போது உலகத்தில் நடக்கக்கூடிய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் எவன் ஒருவன் கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜெபிக்கிறானோ அவன் தான் அந்த நீதிமான் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஒரு அறை வீட்டிற்குள்ளாக சென்று யாருக்கும் தெரியாமல் அதை வெளியரங்கமாக காண்பிக்காமல் அது டிவிலேயோ யூடியூபிலேயோ அல்லது பேஸ்புக்கிலேயோ வந்து அழுது ஜெபம் பண்ணாம உலகத்தில் இருக்கக்கூடிய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் ஒரு மனிதன் அப்படியாக தன் அறை வீட்டிற்குள்ளாக போய் அப்படியாக முழங்கால் படியிட்டு அவர்களுக்காக ஒரு மணி நேரமாவது கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜெபம் செய்கிறானே அவன்தான் பரிசுத்தாவியை பெற்றவன் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். அவன்தான் நீதிமான் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட நீதிமான்களுக்காக நான் அந்த பூமியை அழிக்க மாட்டேன் என்று தேவன் அங்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதைதான் இன்றைக்கு தேவனுடைய தீர்க்கதரிசி அப்படியாக சொல்லப்படும்போது தேவன் இந்த பூமியிலே ஒரு நீதிமானும் கூட இந்த பூமியை அழிப்பதில்லை என்று இன்றைக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அன்றைக்கு ஆபிரகாம் இடத்திலே தேவன் சொன்னார் 10 நீதிமானும் இந்த பூமியை அழிப்பதில்லை என்று. இன்றைக்கு பிரணாம் எனக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியிடத்தில் தேவன் இறங்கி வந்தார். அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டு ஒரு மாம்ச திரைக்குள்ளாக தன்னை திரைமறித்துக் கொண்டு பிரணாமுடைய கூடாரத்திலே தேவன் தாமே இருதயத்தை பகுத்தறிந்தார். அந்த சாராளுடைய இருதயத்திலே அப்படியாக நகைத்ததை கண்டுபிடித்த அதே மாறாத தேவன் இந்த கடைசி நாட்களிலே பிரணாம் கூடாரத்துக்குள்ளாக தேவன் அப்படியாக இருதயத்தின் ரகசியங்களை அப்படியாக பகுத்தறிந்தார். அதே மாறாத தேவன் அன்றைக்கு ஆபிரகாம் 7 எழுத்து, பிரணாம் 7 எழுத்து. ஹாம் என்றால் விசுவாச தகப்பன் என்று அர்த்தம். ஆபிரகாம் என்றால் ஹாம் என்றால் விசுவாச தகப்பன் என்று அர்த்தம். ஏனென்று சொன்னால் 7 எழுத்துடைய ஆபிரகாம் இடத்திலே எப்படி தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டாரோ அதே போன்று இந்த கடைசி நாட்களிலே பிரணாம் எனக்கூடிய அந்த 7 எழுத்துடைய நபரிடத்திலே ஹாம் என்று முடியக்கூடிய அந்த நபரிடத்திலே 7 எழுத்துடைய அந்த நபரிடத்திலே தேவன் பரிபூர்ணம். 7 என்றால் பரிபூர்ணம் என்ற அர்த்தம். வேதத்தில் இருக்கிறபடி கணக்கின் பிரகாரம் 7 என்றால் பரிபூர்ணம். ஆபிரகாம் என்றால் பரிபூர்ணம், 7 எழுத்துக்கள் உடையவன். அப்படியாக பிரணாம் எனக்கூடிய அந்த 7 எழுத்து நபரிடத்திலே தேவன் வாசம் செய்து வேதத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் லோத்தின் நாட்கள் நடந்தது போல அப்படியே நடக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. மத்தேயு 24வது அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது லோத்தின் நாட்கள் நடந்தது போல அப்படியே நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லோத்தின் நாட்களில் யார் இருந்தது? ஆபிரகாம் இருந்தார். ஆபிரகாமத்திலே தேவன் மாம்சத்திலே வந்தார். அது லோத்தின் நாட்கள் நடந்தது போல அப்படியே நடக்கும் என்று சொன்ன வாக்குத்தத்தின் பிரகாரம் லோத்தின் நாட்கள் நடந்தது என்ன? அந்த காரியங்களை பார்க்கப்படும் போது இன்றைக்கு பூமியில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நாம் பார்க்கப்படும் போது அது லோத்தின் நாட்களுக்கு ஒத்ததாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அந்த 7 எழுத்துடைய ஆபிரகாமை போன்ற ஒரு தீர்க்கதரிசி இந்த பூமியில் இருந்தாக வேண்டும். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி தான் வில்லியன் மரியன் பிரணாம் எனக்கூடிய அந்த பிரணாம் எனக்கூடிய அந்த 7 எழுத்துடைய நபராக அங்கே இருக்கிறார். அல்லேலூயா. ஹாம், ஹாம் என்றால் விசுவாச தகப்பன் என்ற அர்த்தம். அங்கே அப்படியாக எப்படி சாராளுடைய இருதயத்தை பக்கத்தில் இருந்தாலோ சாராள் சபைக்கு அடையாளமாக இருக்கிறார். இன்றைக்கும் இந்த பிரணாம் கூடாரத்தில் வந்த அந்த சபைக்கு வந்த எல்லா ஜனங்களுடைய இருதயத்தையும் தேவன் பகுத்தறிந்து அவர் ஆபிரகாம் இடத்தில் எப்படியாக வந்து அந்த காரியங்களை செய்தாரோ அதே போன்ற காரியங்களை இங்கேயும் அவர் செய்து முடித்தார். அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நீதிமான் நிமித்தம் கூட. தீர்க்கதரிசி வந்து கேட்கிறார், ஆண்டவரே என் செய்தியை விசுவாசிக்கக்கூடிய நபர்கள் சோதோம் குமாரிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். சோதோம் குமாராவிலே என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வித்துக்கள் அங்கே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னபோது தேவன் சொன்னார், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், பிரணாமே
ஒரு நீதிமான் நிமித்தம் கூட நான் இந்த பூமியை அழிப்பதில்லை என்று சொன்னார். அல்லேலூயா. இதைதான் தேவனுடைய தீர்க்கதரிசி இப்பொழுது காவலில் உள்ள ஆத்துமக்கள் என்ற செய்தியில் சொல்லப்படும் பொழுது, எப்பொழுது பூமி அழிக்கப்படும், எப்பொழுது பூமி உலகமானது அழியும் என்று கேள்வி கேட்டபோது, அப்பொழுது தீர்க்கதரிசி பிரணாம் அவர்கள் சொன்னார்கள், எங்காயிலும் ஒரு மனிதன், ஒரு நீதிமான் இருப்பான், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதன் எங்காயிலும் இருப்பான், அவன் அங்கே கதறி அழுது ஜெபித்துக் கொண்டிருப்பான், அந்த மனிதன் ஒருவன் நிமித்தம் இந்த பூமி காக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் முதலாவது ஜெபிப்பதை நிறுத்துங்கள், இந்த உலகம் தானாக அழிந்து போய்விடும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நீங்கள் முதலாவது ஜெபிப்பதை நிறுத்துங்கள், இந்த பூமி தானாக அழிந்துவிடும் என்று சொல்கிறார். ஏனென்று சொன்னால், எங்கே ஒரு நீதிமான் இந்த பூமியினுடைய கரையாந்தரங்களிலே தேசத்தில், உலகெங்கும் இருக்கக்கூடிய தேசத்திலே இருக்கக்கூடிய நீதிமான்களுடைய ஜபத்தை கேட்ட தேவன் இந்த பூமியை அழிக்காமல் இருக்கிறார். அல்லேலூயா. இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பூமி அழிந்து போயிருக்கும். அல்லேலூயா. அவ்வளவு பாவமானது பெருகி போயிருக்கிறது. ஆனால் தேவனோ அந்த நீதிமான்கள் நிமித்தம் இந்த பூமி அழிக்காமல் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்கிறார், ஜபம் உங்கள் வாழ்க்கையிலே காரியங்களை மாற்றி போடும். ஜபம் ஒரு விசுவாசிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் ஜபத்தினாலே நீங்கள் எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்ளலாம். ஜபிக்கிறவன் நீதிமானாக இருக்கிறான், அவன் முன்குறிக்கப்பட்ட வித்தாக இருக்கிறான், தேவன் அவனைத்தான் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. யாரை முன்குறித்தாரோ அவரை அழைத்திருக்கிறார், யாரை அழைத்தாரோ அவர்கள் நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார், யாரை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களைத்தான் அவர் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஜெபித்தால் தான் காரியங்கள் மாறி போகும். எசேக்கியேல் என்பவன் அப்படியாக அவன் மரிக்கப் போகிறான் என்று அறிந்தவுடனே தேவனுடைய சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு அப்படியாக ஜெபித்தான், ஆண்டவரே எனக்கு மரணம் இப்போது நேரிடக் கூடாது என்று ஜெபித்தான். எனக்கு ஒரு 15 வருடங்கள் எங்களுக்கு கூட்டி தாங்க அப்படின்னு கேட்டான். கேட்டவுடனே தேவன் சொன்னான், அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்து, உனக்கு 15 வருடத்தை நான் கூட்டி கொடுத்தேன் என்று சொன்னார். அதன் பிறகு அவன் மனம் திரும்பாமல் மரித்து போனான். ஆனால் நாம் அவனுடைய ஜெபத்திற்கு தேவன் பதிலை கொடுத்தான். அப்படியாக சிங்க கபியில தானியேலை தூக்கி போட்ட போது அவனும் அங்கே ஜெபித்தான். அவன் ஜெபித்த போது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். அந்த ஜெபத்தை கேட்டு அங்கே சிங்கங்கள் அவனை தொடாதபடிக்கு தேவன் காத்துக் கொண்டார். சாத்ராக் மேசாக் ஆபேத்னேகோவை அப்படியாக நெருப்பிலே போடுவதற்காக அவர்களை தூக்கி கொண்டு போது ஆபேத்னேகோ அப்படியாக மேசாக்கை பார்த்து கேட்டான், மேசாக் நேற்று நீ ஜெபித்தாயா? ஆம் ஜெபித்தேன். அப்படியானால் சரி, தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்கிறார், ஒரே நேரத்தில் தேவன் ஒரு வார்த்தையை பேசுகிறார் என்று சொன்னால், தேவன் ஒரு வார்த்தையை பேசப்படும்போது அங்கே ரெண்டு பேர் உட்கார்ந்துக்கிறாங்க. அப்படியாக ரெண்டு பேர் இருக்கும்போது ஒருவன் இந்த வார்த்தை தேவன் என்பதை புரிந்து கொண்டு, இந்த வார்த்தை ஜீவன் என்பதை புரிந்து கொண்டு அவன் தேவனை ஏற்றுக்கொள்கிறான். மற்றொருவனோ அப்படியாக தேவனுடைய வார்த்தையை நிராகரித்து அப்படியாக நரகத்துக்கு சென்று விடுகிறான். ஏனென்று சொன்னால் ஒருவனை எடுத்துக்கொள்கிறார், ஒருவனையோ அவர் கைவிட்டு விடுகிறார். ஒருவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார், ஒருவனுக்கு தன்னை திரைமறித்துக் கொள்கிறார். தேவனால் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் ஒரே வார்த்தையை பேசி ஒருவனுக்கு தன்னால் வெளிப்படுத்தவும் முடியும், ஒருவனுக்கு தன்னை மறைத்துக் கொள்ளவும் முடியும். அல்லேலூயா. ஒரே நேரத்தில் அப்படியாக அவர் செய்ய முடியும். ஏனென்று சொன்னால் அன்றைக்கு தேவன் பேசப்படும் போது பரிசேயர் சதுசேயருடைய எல்லோருடைய கண்களையும் அவர் குருடாக்கினார். அதே நேரத்தில் தன்னால் முன்குறிக்கப்பட்டவர்களை தன்னை விசுவாசிக்கும்படி தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் தேவன் தன்னை யாருக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், யார் முன்குறிக்கப்பட்டவர்களோ அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்.
ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு கள்ளன் பயங்கரமான ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அவனை சுத்தமா பிடிக்காது. பயங்கரமான கள்ளன், ஊரு புள்ள திருடு, பயங்கரமான கெட்ட பேர், அப்படிப்பட்ட ஒரு நபர் அவனை கொண்டு போயிட்டு அந்த ரோம ராஜா கிட்ட போய் கொடுத்தாங்க. ஐயா இவன் மிகப்பெரிய திருடன், வழிப்பறி கொள்ளையன், நிறைய பேரை கொலை செஞ்சிருக்கிறான், நிறைய திருட்டுத்தனம் பண்ணிக்கிறான், ரொம்ப அயோக்கியத்தனம் பண்ணிக்கிறான், ரொம்ப மோசமான ஆளு. இவனை என்ன பண்ணனும்னா சிலுவில அறிஞ்சு இவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அவனை கொண்டு போயிட்டு சிலுவில அடிச்சிட்டாங்க. அவன் மட்டும் இல்ல, யாரெல்லாம் இந்த மாதிரி கல்லர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அயோக்கியத்தனம் பண்றாங்களோ, எல்லாருமே அங்க போய் என்ன பண்ணுவனா சிலுவில அடிச்சு வச்சிட்டாங்க. நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை அடிச்சாங்க. நம்மளுடைய பாடுகளும் அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார். அங்கே அவர் முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அந்த கம்பி மாதிரி இருக்கும், அந்த தீர்க்கதரிசி சொல்லும்போது முள்ளு முள்ளாக இருக்கக்கூடிய ஒரு ஜாட்டையை எடுத்து அவர் முதுகில் அடிச்சு அந்த சதையெல்லாம் பிச்சு எடுத்தாங்கன்றார். அது ரொம்ப கொடூரமான மரணமாக இருந்தது. நம்மளுடைய பாவங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்திருக்கும். நம்மளுடைய அவிசுவாசத்து நிமித்தம் அந்த காட்சியை நம் கண்ணால் பார்ப்போம் என்று சொன்னால் நம் தேவனுடைய வார்த்தையை மறுதளிக்க மாட்டோம், அவிசுவாசிக்க மாட்டோம். அன்றைக்கு அவ்வளவு அடி வேதனை எல்லாம் இது பண்ண பிறகு அவரை கொண்டு போயிட்டு சிலுவில் அடிக்க போறாங்க. ஏன் அவர் சிலுவை மரணத்துக்கு அவர் பாத்திரவனாக அங்கு அவர் தன்னுடைய கேரக்டர் அங்க எடுத்துக்கிட்டாருன்னா அங்க நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், பாவமானது நியாயம் தீர்க்கப்பட்டதற்கு அடையாளமாக வெண்கல சர்ப்பம் எப்படி வனாந்தரத்திலே எப்படி உயர்த்தப்பட்டதோ அதே போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்படுவார் என்று அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். அதே போல போவாஸ் ரூத்தை மீட்டுக் கொள்வதற்காக நாம் வருகிற நாட்களில் நாம் அதை பார்ப்போம். போவாஸ் ரூத்தினுடைய காரியங்களை குறித்து நாம் பார்ப்போம். போவாஸ் அப்படியாக ரூத்தை மீட்டுக் கொள்வதற்கு அவன் இனத்தான் மீட்பராக இருக்க வேண்டும். அப்படி இனத்தான் மீட்பராக வர வேண்டும் என்று சொன்னால் அவன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் தன் பாதரட்சியை கழட்டி போட்டுட்டு அவன் அப்படியாக எல்லோருக்கும் முன்பாக நடுவாக, ஜனங்களுக்கு முன்பாக நடுவாக வந்து நிற்க வேண்டும். அதனால்தான் தேவன் தம்முடைய எல்லா சுதந்திர விதத்தையும் இந்த பூமியிலே கழற்றி விட்டுவிட்டு அவர் ஜனங்களுக்கு முன்பாக அவர் நடுவாக தொங்கினார். தேவனுக்கும் அந்த பரலோகத்திற்கும் பூமிக்கும் நடுவாக அவர் தன்னை அப்படியாக நான் இந்த ஜனங்களை மீட்டுக் கொள்கிறேன் என்பதற்கு அடையாளமாக அங்கு செய்து காண்பித்தார், கல்வாரி சிலுவை மரணம். அது மாத்திரமல்ல, அவர் அப்படியாக ஏன் அந்த சிலுவை வரைக்கும் சென்றார் என்று சொன்னால் இந்த கள்ளன் ஒருவன் அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட, முன்குறிக்கப்பட்ட வித்தாக இருந்தார். அங்கே மூன்று சிலுவைகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. இடது பக்கம் ஒருத்தன், வலது பக்கம் ஒரு கள்ளன். சென்ட்ரா இவரை வச்சிட்டாங்க, சென்ட்ரா இங்க சிலுவில வச்சிட்டாங்க. அங்கே கீழே இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே அந்த கல்லனை பார்க்கறாங்க. அந்த கல்லனை வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய எல்லா ரோமன்ல இருந்து அந்த போர்ச்சேகுவல இருந்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் அதை பார்த்துருக்கிறாங்க. அந்த கல்லனை பார்க்கறாங்க. பார்த்து அந்த கல்லன் இருக்கானே ரொம்ப மோசமானவன், அவனுக்கு கண்டிப்பா அந்த கல்லர்கள் இரண்டு பேர் இருக்கார்களே அவர்கள் கண்டிப்பாக அந்த இரண்டு பேரும் நிச்சயமாக அவர்கள் நரகத்தில் தான் இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களிடத்திலே ஒரு நன்மையான காரியத்தை நான் பார்க்கவில்லை. அவர்கள் அவ்வளவு மோசமான நபர்கள், நிச்சயமாக அவர்கள் நரகத்துக்குத்தான் செல்வார்கள் என்று இங்கே முடிவு செஞ்சிட்டாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவோ
அந்த இரண்டு பேரில் ஒருவன் முன்குறிக்கப்பட்ட வித்தா அங்க போற ரெண்டு பேருக்குமே தன்னை வெளிப்படுத்துறார். ரெண்டு பேருக்குமே தன்னை வெளிப்படுத்துறார். அதுல ஒருத்தன் சொல்றான், நீ தேவனுடைய குமாரனா இருந்து இருந்துட்டா ஏன் உனக்கு இந்த பாடுகள்லாம் அப்படின்னு சொல்லி அவரை நிராகரிக்கிறான். மற்றொருவனோ, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது என்னை நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்போது இயேசு கிறிஸ்து சொன்னார் அந்த கல்லினிடத்திலே, இன்று நீ என்னோடு கூட பரதேசியிலே இருப்பாய் என்று சொன்னார். அல்லேலூயா. இன்று நீ இப்போது என்னோட கூட பரதேசியில் நீ இருப்பாய், நீ கவலைப்படாத அப்படின்னார். அவர் ஒன்னு அங்க மைக்கு வச்சு அங்க இருந்த எல்லா ஜனங்களையும் பார்த்து, ரோமர்கள் யூதர்கள் எல்லோருமே கூட்டி சேர்த்து, இங்கே கூடியிருக்கும் பெருந்தொகையாரே, பெருவாரியான யூத ஜனங்களே, சபைக்கு செல்லக்கூடிய போதகர்களே, போதிக்கக்கூடிய போதகர்களே, சபைக்கு போகக்கூடிய ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் கேளுங்கள். நான் இந்த சிலுவையிலே இப்போது நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், என்னோடு கூட இப்போது சிலுவையிலே அறையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கல்லன், அந்த வலது புறத்தில் இருக்கக்கூடிய கல்லன், இன்று ராத்திரியிலே இன்றைக்கே அவன் என்னோடு கூட பரதேசியில் இருக்க போகிறான் என்பதை நான் உங்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்துகிறேன் என்று அவர் சொல்லவே இல்லை. யார் ரட்சிக்கப்படணுமோ அந்த ரட்சிக்கப்பட வேண்டிய நபரிடத்தில் மாத்திரம் தேவன் பேசினார். அல்லேலூயா. அந்த ரட்சிக்கப்படக்கூடிய மனிதனிடத்தில் மாத்திரமே அவர் பேசினார். யாரை முன்குறித்தாரோ அவனைத்தான் அவர் அழைக்கிறார். அங்கே நீ இன்று என்னோட கூட பரதீசிலே இருப்பாய். ஏனென்று சொன்னால், நான் உன்னை முன்குறித்து விட்டேன். ஆனால் அந்த கல்லன் இந்த பூமியிலே வைத்திருக்கக்கூடிய அடையாளம் என்ன? எல்லோருடைய பார்வைக்கும் அவன் வைத்து வைத்த ஒரு அடையாளம் என்ன? அவன் ஒரு கல்லன். அவன் வைத்த ஒரே ஒரு அடையாளம் கல்லன் என்கிற அடையாளம் தான். இன்று வரைக்கும் அவனை கல்லன் தான் சொல்லுகிறாங்க. ஆனால் தேவனோ அவனை நீதிமான்கள் ஆக்கி அவனை மகிமைப்படுத்தி அவரோடு கூட அவரை எடுத்துக்கொண்டு போய் வைத்தார். அல்லேலூயா. அவன் கள்ளனாக இல்லை, அவன் நீதிமானாக்கப்பட்டான். யாரை அழைத்தாரோ அவனிடத்தில் அவர் பேசினார். நம்மை இந்த வேளையிலே நம்மை தேவன்தான் அழைத்தார். தேவன்தான் இந்த வார்த்தைக்குள்ளாக இருக்கும்படியாக நம்மை அழைத்தார் என்ற உறுதிப்பாடு இருக்கும் என்று சொன்னால், அவர்தான் அந்த வார்த்தையின் மூலமாக என்னை அழைத்தார். அந்த வார்த்தை தான் தேவனாக இருக்கிறது. எந்த மனிதனும் என்னை அழைக்கவில்லை. எந்த மனிதனுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால், என்னை நீதிமானக்கூடிய தகுதி ஒருவருக்கு இருக்கும் என்று சொன்னால், என்னை பாவத்திலிருந்து தூக்கி எடுத்த அந்த கிறிஸ்துவுக்கு மாத்திரமே அந்த தகுதி இருக்கிறது. வேறு எந்த போதகரும் ஒரு மனிதனை நீதிமானாக்க முடியாது. அநேகர் சபைக்கு அழைப்பாங்க, சபையிலே கூட்டம் நிரம்புவதற்கு அழைப்பார்கள், வாருங்கள் வாருங்கள் என்று. ஆனால் அந்த மனிதர்களாலே உங்களை நீதிமான ஆக்க முடியாது, உங்களை மகிமைப்படுத்தவும் முடியாது. அவர் யாரை முன்குறித்தாரோ அவர்களைத்தான் தேவன் அழைக்கிறார். அல்லேலூயா. எல்லோரையும் தேவன் வரல, எல்லோரையும் அவர் அழைக்கவில்லை. யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார். யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கினார். யாரை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை அழைத்தது தேவன் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை என்று சொன்னால், நிச்சயமாக நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் முன்குறிக்கப்பட்டால்தான் அவர் நம்மை அழைப்பார். அல்லேலூயா. நம்மை தேவன் முன்குறித்தால் தான் அவர் இரத்தத்தினாலே நம்மை மீட்டு அவருடைய சிந்தையிலே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் இருந்தால்தான் நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள். நாம் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருந்தால் நம்மை அழைப்பார். நம்மை அழைத்திருந்தால் நம்மை நிச்சயமாக அவர் நீதிமான்கள் ஆக்குவார்.
அவர் நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருந்தால் நம்மை அடுத்தது அவர் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. எப்படி மகிமைப்படுத்துவார்? நம்மை தேவ சாயலிலே ஏற்கனவே உண்டாக்கி இருந்தாரே, அந்த தேவ சாயலுக்குள்ளாக நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். அங்குதான் நம்மை மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்மை ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருந்தால் நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள். நாம் முன்குறிக்கப்பட்டிருந்தால் இந்த நாளிலே நம்மை தேவன் அழைத்திருப்பார். மனிதன் அழைப்பதல்ல, மனிதனுடைய முகஸ்துதிக்காக ஒரு ஆராதனையிலே போய் கலந்து கொள்வதோ அல்லது ஒரு சபையிலே நாம் சேர்ந்து கொள்வதோ அல்லது சபையின் புஸ்தகத்தில் பெயர் எழுதி கொள்வதோ, நம்முடைய பெயர் எங்காவது ஒரு இடத்துல தான் இருக்கணும். ஒன்று, ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் சபையினுடைய புஸ்தகத்தில் நம் பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். யாருடைய பெயர்கள் எல்லாம் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லையோ அவருடைய பெயர்கள் எல்லாம் சபைகளுடைய நோட்டு புஸ்தகத்தில் அவர்கள் பெயர் இருக்கும். யாருடைய பெயர்கள் சபையினுடைய நோட்டு புஸ்தகத்தில் எழுதி வச்சுக்கிறாங்களோ, நீ சபையினுடைய மெம்பர், நீ இந்த சபையில ஒரு அங்கத்தினன், இந்த சபையிலே நீ ஒரு பங்காளர், இந்த சபையிலே உனக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி யாருடைய பெயர்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அவருடைய பெயர் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் இல்லை. யாருடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கோ அவருடைய பெயர்கள் எந்த ஒரு சபையினுடைய புஸ்தகத்திலும் இருக்காது. ஏனென்று சொன்னால், ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அந்த பெயர்களை உடைய நபர்களைத்தான் அவர் தேடி போய் வா என்று அழைக்கிறார். அவர் அழைக்க போது அவர்களை அவர் நீதிமான்களாக்குறார். அவர்கள்தான் ஒரு மணி நேரமாவது உலகத்தில் இருக்கக்கூடிய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் கதறி எழுது ஜெபிக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கிறார்கள். இந்த நீதிமான்கள் எப்படி ஆக்குவார் என்று சொன்னால், நீங்கள் முதலாவது அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர் அழைத்தால் நிச்சயமாக நீங்கள் வார்த்தையோடு நீங்கள் ஒன்றி போவீர்கள், வார்த்தையை நீங்கள் மறுதலிக்க மாட்டீர்கள், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அழுதினமும் புசிப்பவர்களாக, வேதத்தை வாசிப்பவர்களாக, செய்தி புத்தகங்களை வாசிப்பவர்களாக, ஒலி நாளாவை போட்டு கேட்கிறவர்களாக, நாம் ஏதோ ஒரு வகையிலே தேவனுடைய வார்த்தையோடு நாம் நம்மை அடையாளம் கண்டு கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு ஜெபிக்கக்கூடிய எண்ணம் தானாகவே உருவாகும். நீங்கள் போய் ஒற்றுவதற்காக அப்படியாக நான் இன்றைக்கு நான் இப்படியாக ஜெபிக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு போவது அல்ல, உங்களுக்குள்ளாகவே அந்த பாரம் எழும்பும், உங்களுக்குள்ளாகவே அந்த தாகம் எழும்பும். ஏனென்று சொன்னால், உங்களுக்காக யாரோ ஒருவர் உங்களுக்காக கதறி அழுது ஜெபித்திருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் வார்த்தையை புரிந்து கொண்டிருக்க முடியாது. அப்படியாக நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பாவங்களுக்காகவும் அக்கன்பாக நீங்கள் அழுது ஜெபிக்கக்கூடிய எண்ணம் தானாக வரும் என்று சொன்னால் நீங்கள் நீதிமான் ஆயிட்டீங்க. நீங்கள் அப்படி நீதிமான்களாக மாற்றப்பட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு நாளிலே தேவன் உங்களுடைய ஆவிக்குரிய சரீரத்திலே உங்களை மகிமைப்படுத்துவார். நீங்கள் மகிமையின் சரீரத்துக்குள்ளாக தேவ சாயலிலே நீங்கள் உருவாக்கப்பட்டவராக, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று தன்மையிடக்கூட அவரை நீங்கள் சந்திக்க நீங்கள் புறப்பட்டு போவீர்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜீவத்தை தேவன் உங்களுக்கு தருவார். அதனால்தான் தேவனுடைய தீர்க்கதரிசி இந்த கடைசி நாட்களிலே அந்த தீர்க்கதரிசியினுடைய சத்தம், என் வசனத்தை கேட்டு என அனுப்புகிற விசுவாசருக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று இயேசு அன்றைக்கு சொன்னார். அந்த வசனத்தை எடுத்து மறுபடியும் அங்கே தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்கிறார், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினாரே இயேசு கிறிஸ்து, அவரைத்தான் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த நாட்களிலே அனுப்பப்பட்ட சத்தம், இந்த ஏழாம் தூதனுடைய சத்தம், இந்த தேவ எக்காலம், இந்த பிரதான தூதனுடைய சத்தம், இந்த நாட்களிலே பேசின தேவனுடைய சத்தமானது உங்களை இன்றைக்கு அழைத்திருக்கும் என்று சொன்னால்,
நீங்கள் நிச்சயமாகவே அந்த ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் உங்களுக்கு பெயர் இருந்திருக்கும். அதனால் தான் 1963 அவர் அப்படியாக 7 முத்திரைகளை திறந்து கொடுத்த தேவன் அந்த ஜீவ புஸ்தகத்தை திறந்து நம்முடைய பெயர்கள் எல்லாம் அன்றைக்கு தான் வாசிக்கப்பட்டது. அன்றைக்கு தான் நம்முடைய பெயர்கள் எல்லாம் வாசிக்கப்பட்டது. அந்த வாசிக்கப்பட்ட பெயர்கள் தான் இன்றைக்கு அவர் யாரை அழைத்தாரோ அவர்கள் தான் இந்த செய்திக்குள்ளாக வர முடியும். அல்லேலூயா. என் நாடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது, அவைகள் அன்னியின் பின் செல்வது இல்லை. யார் தான் அந்த மந்தையை ஓட்டிட்டு போனாலும், யார் தான் அந்த ஆட்டுக்குட்டிகளை அப்படியே ஓட்டிட்டு போனாலும் சரி, ஒரு திருடன் கூட அந்த ஆட்டுக்குட்டி அப்படியாக மந்தைக்குள்ளாக அப்படியாக ஓட்டி கொண்டு போனாலும் சரி, ஆனால் என் நாடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது, அவைகள் அன்னியின் பின் செல்வதில்லை. அந்த மேய்ப்பினுடைய சத்தத்தை கேட்டவுடனே அது எந்த மந்தையில் இருந்தாலும் சரி, அது எந்த சபையிலே போய்கொண்டிருந்தாலும் சரி, தேவனுடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் இது என்னுடைய மேய்ப்பினுடைய சத்தம், இது வார்த்தைக்கு வார்த்தை நான் வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கப்படும் போது அது வேதத்தோடு சரியாக பொருந்துகிறது என்று சொல்லி அவைகள் அன்னியின் பின் செல்வது இல்லை. அவர்கள் உடனடியாக வார்த்தையின் பின்னாக அது வந்துவிடும். அல்லேலூயா. யார் வருகிறார்கள், யாரை தேவன் முன்குறித்தாரோ அவர்கள் வருகிறார்கள். அவர்களை தேவன் நீதிமான்களாக்குகிறார். அவர்களை தான் தேவன் மகிமைப்படுத்துகிறார். அந்த மகிமைப்படுத்தப்பட வேண்டியவர்கள் தான் இந்த நாளிலே இந்த செய்தியின் சத்தத்துக்கு அவர்கள் செவி கொடுப்பார்கள். அல்லேலூயா. தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அப்படியாக இந்த நாட்களிலே தேவன் நம்மை அழைத்து நம்மளை நீதிமான்கள் ஆக்கி மகிமைப்படுத்த அவர் அப்படியாக காத்து கொண்டிருக்கிறார். நாம் மாத்திரம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளாக, அவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் தேவனை தேடி போகவில்லை, தேவன் நம்மை தேடி வந்தார். அவர் நம்மை அழைத்திருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் எல்லோருமே சந்தோஷப்பட வேண்டும். நாம் ஏற்கனவே ஆட்டுக்குட்டான ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருந்ததனால் தான் அவர் நம்மை அழைத்தார். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கவில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்தவர்களாக, அவர் உங்களை அழைத்தது உண்மை என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு உண்மையுள்ளவர்களாக நீங்கள் அனுதினமும் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், நான் தனியாக நடந்தாலும் கர்த்தரோடு தான் நடப்பேன் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரும் அவருடைய பாதத்தண்டிலே நம் ஆவி ஆத்மா சரித்து ஒப்புவித்து, ஆண்டவரே நீர் என்னை ஆளுகை செய்யும், நீர் என்னை நடத்தும், நீர் என்னை அழைத்திருப்பீர் என்று சொன்னால் என்னை நடத்தும் என்று சொல்லி நாம் ஒப்புவிப்போம். நாம் ஜபம் செய்வோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே நீர் எங்களை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் எங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறீர். எங்களை நீதிமான்கள் ஆக்குவதற்கு முன்பாகவே நீர் எங்களை அழைத்தீர். எங்களை அழைப்பதற்கு முன்பாகவே நீர் எங்களை முன்குறித்தீர். எங்களை முன்குறிப்பதற்கு முன்பாகவே உம்முடைய சிந்தையிலே எங்களை நினைவு கூர்ந்தீர். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த கடைசி நாட்களிலே எங்களுக்காக அனுப்பப்பட்ட தூதன், சபைகளில் இவைகளை சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு நீர் அனுப்பிய தூதன் வில்லியன் மரியன் பிரண்ணா மூலமாக நீர் அனுப்பிய சத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய சிந்தையிலே முன்குறிக்கப்பட்ட ஜனங்களை ஆண்டவரே நீர் அழைத்து இந்த காலத்தின் செய்திக்கு நீர் கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, அவர் குடும்பங்களை ஆசீர்வதி, அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர் தேவைகளை சந்தியும், அவர்களை சுகபத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளும். 100 வருடங்களுக்கு பிறகு ஆண்டவரே இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த வாதையில் இருந்தும் இது வாதை என்பதை காண நீர் கிருபை செய்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த வாதை எங்களை தொடாதபடிக்கு நீர் காத்து கொண்டு வந்த தயவுக்காக இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் மீது உம்முடைய கிருபை இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிக்கப்படும்படிக்கு உம்முடைய கரத்தில் ஒப்புத்தி ஜெபிக்கிறோம். இந்த காலத்தின் செய்திக்குள்ளாகத்தான் அந்த அடைக்கல பட்டணம், அந்த கோசை நகரம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் பாதுகாத்துக் கொள்ளும். நீர் அப்படியாக செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் உம்முடைய சத்தம் கேட்கும்படியாக கிருபை செய்யும். உம்முடைய வார்த்தையை அவர்கள் இரவும் பகலும் தியானிக்க கிருபை செய்யும்.
அவர்கள் குடும்பமாக ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள கிருபை செய்யும். ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஆண்டவரே தனிப்பட்ட ஜெப ஜீவியத்தை தாரும். தனித்தனியாக அவர்கள் வேதத்தை வாசிக்க கிருபை செய்யும். தனிப்பட்ட விசுவாசத்தை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை வாழ்த்து வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.